கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்கள் யாவரையும் இந்த கிருவாளிக்கு அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறோம் அன்பானவர்களே நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்து பயன்பெறுவதை குறித்து கருத்தருக்குள் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் நல்லது பெரிய மாணவர்களே நாளிலும் கூட மோசையை பற்றிய ஒரு பாடத்தை படிக்க நாம் ஆயத்தப்படுவோம் விசுவாசத்தினாலே மோசே செய்தவைகள் என்ன அப்படின்றதை நாம் தொடர்ந்து படிக்க இருக்கிறோம் விசுவாசம் என்பது கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை விஷயமா இருக்கிறது வேதம் நம்மை விசுவாசிகள் என்று அழைக்கிறது விசுவாசம் இல்லாமல் நாம தேவனுக்கு பிரியமா இருக்கவும் முடியாது இப்படிப்பட்ட விசுவாசம் மோசேவுக்குள் என்ன செய்தது இதை பற்றி ஒரு ஆழமான செய்தியை கேட்க நம்ம மனதை நாம் ஆயத்தப்படுத்தலாம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் திருவயில வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசிஸ் ஸ்கூல் ஆஃப் ஆஞ்சத்தின் போதகர் பிலமோன் ராஜா அவர்கள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லி இந்த கிருபில்ல வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளிலே விசுவாசத்தை பற்றிய வேறு ஒரு கோணத்தில் நம்முடைய பாடத்தை நாம் படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று அவன் எண்ணினான் இருபத்தி ஏழாவது வசனம் விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகித்து விட்டு போனான் மை காட் இஸ் வித் மி பக்கத்தில் இருக்கிறார் அவருக்கு உருவம் இல்லைங்க அவர் பக்கத்தில் நின்று என்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அதனால அதை விட ஆளா என்னை விட ஆளா தெரிகிற இவரை விட அவரை விட ஆளான என்னுடைய தேவன் சொல்றபடி நான் நடப்பேன் அப்படின்ற விஷயத்தில் அவன் உறுதியாக இருந்தான் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோன்னு சொல்கிறதில் என்ன இருக்குன்னா என்ன தரிசித்து நடவாமல்னா உலகம் சார்ந்த ரிசல்ட்டை தொட்டு தொட்டு நம்பி இல்லாமல் வசனம் சார்ந்த விஷயம் நடக்கும்ன்றத நாம் தரிசிக்கணும் அவர் அன்பாயிருன்னு சொன்னார்ல அவர் சொல்கிற அன்பாக இருந்தால் எனக்கு அதில் என்னென்ன நஷ்டம் வரும் அவர் சொல்கிற அன்பை நான் வெளிப்படுத்தினா அடுத்தவங்க என்னென்ன நன்மை அடைவாங்க அதை தரிசிப்போம் என்னை பொய் பேசாதன்னு சொன்னார் அது எப்படின்னு எனக்கு விளங்கலை அப்போ பொய் பேசாமல் நான் நடந்தால் எனக்கு என்னென்ன நஷ்டம் வரும் ஆனால் அவர் என்ன சந்தோஷப்படுவார் அவர் முகம் எப்படி மகிழ்ச்சி அடையும் ஒரு ஒரு முறை கேள்விப்பட்டேன் ஒரு புகழ் வாய்ந்த ஒரு மந்திரி ஒருத்தவங்க இருந்தாங்க ஒரு பெரிய மந்திரி அவர்கிட்ட ஒரு பிஏவா ஒருத்தர் இருந்தார் அவரை பற்றி பாராட்டுறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா அந்த புகழ் வாய்ந்த அந்த மந்திரி அப்படி திரும்பி அந்த அந்த அதிகாரி அப்படி பார்ப்பாங்களாம் அவ்வளோதானா ஒன்றும்லாம் சொல்ல மாட்டாங்களாம் அப்படி பார்த்த உடனே அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க மனசில் இருக்கிறத இந்த அதிகாரி செஞ்சிருவாராம் நான் பேசுவது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இது அந்த மாதிரி தான் என் மனசுக்கு தெரியுது இப்போ ஏசி என் பக்கத்தில் இருந்து இதை எப்படி செய்ய சொல்லுவார் நான் இதை எப்படி செஞ்சால் இப்போ இயேசு முகம் இப்போ சந்தோஷப்படும் என்னத்தை எதிர்பார்த்துக்கிட்டு ஏசி இங்கே நிற்பார் அதை எடுத்து நான் கொடுத்துட்றேன் அந்த தரிசனம் அவர் மனதில் இருக்கிறதை வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொண்டு அந்த அதரிசனமானவரை தரிசிக்கிற அந்த உறுதியை நமக்குள்ளே நாம் வளர்த்துக்கொள்ளணும் நான் ஒரு பாட்டு பாடுறேன் அவர் எப்படி ரசிப்பார் நான் ஒரு தொழில் செய்கிறேன் இது அவர் எப்படி கூட இருந்து என்னை உற்சாகப்படுத்துவார் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க என் ஃப்ரெண்டும் நானும் ஒரு ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம் இப்போ அந்த அதரிசன மாணவர் அவர் என் கூடயே இருக்கிறவர் தானே அப்போ நான் நாங்கள் ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணுறப்ப அவரும் எப் கூட வந்தால் நாங்கள் என்ன பேசுகிறோம் நாங்கள் எதுக்கு போகிறோம் நாங்கள் என்ன செய்ய போகிறோன்றத அவர் மனசு எப்படி அதை பார்த்து அப்படியே ஒரு ஆனந்தப்படும் அதரிசன மாணவரை தரிசிக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற இது எவ்வளோ தூரம் சரின்னு தெரியல ஞாபகம் இருக்க அந்த பவுலு லெட்டரெலாம் வாங்கிட்டு அடிக்கப் போனான் தலைவர் ரொம்ப பந்தாவாக கிளம்பி போனார் அந்த அதர்சன மாணவரை இயேசுவை பார்க்கலாமே ஆனால் அவர் மனசுக்குள்ளே இருக்கிறதன் புரிஞ்சுக்கிட்டான் கவனிச்சிங்களா ஏண்டா போய் சபையை துன்பப்படுத்துகிறேன்னாருக்குதுங்களா அப்போ கிறிஸ்துவின் இதயத்தில் இருப்பதை நாம் பார்ப்போம் பார்க்க முடியும் வசனத்தில் அவர் உள்ளத்தில் இருக்கிறது தான் வசனத்தில் இருக்குல்ல எல்லாட்டியும் சொல்லுவேன் மற்ற அஞ்சு ஆறு ஏழை எல்லாரும் மனப்பாடம் பண்ணுங்கன்னு கிறிஸ்துவின் உபதேசத்தின் மையம் அது தாங்க அவருடைய போதனையே அது தாங்க அப்படியே கிறிஸ்துவாக மாறிடுலாங்க அந்த மத்திய அஞ்சு ஆறு ஏழு ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் துயரப்படையவர்கள் பாக்கியவான்கள் அந்த அஞ்சு ஆறு ஏழு வரதில் மலை பிரசங்கம் அதை போட்டு அப்படியே ஊட்டி உருட்டி ஊட்டி ஊட்டி மனப்பாடம் பண்ணுங்க வீடு முழுசும் ஒட்டி வைங்கங்க காலையிலையும் ராத்திரியும் மதியானமும் திருப்பி திருப்பி சும்மா 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 வாசிக்கிட்டே இருங்க பாக்கெட்டில் வைங்க பையில் வைங்க எங்கேயாவது வைங்க திருப்பி திருப்பி வாசிங்க ஒரு முப்பது நாள் இந்த அஞ்சாறு ஏழை திருப்பி திருப்பி வாசிங்க மனப்பாடில் மணம் வேணாம் திருப்பி திருப்பி வாசிங்க அது உள்ளே போய் உட்காந்துக்கும் ஒவ்வொன்றிலையும் அதை எடுத்து 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 எனக்கு துயரம் உண்டாயிருச்சு நன்னது செஞ்சேன் எனக்கு துயரம் உண்டாயிருச்சு நீ பொறுத்துறதுனால உன் எதிரியை நீ வாழ்த்துவதுனால நீ சகிச்சுக்கிறதுனால பிதாவின் புத்திரனா இருப்பார் அப்படின்னு அந்த வசனம் நம்ம மனசுக்குள்ள அவர் சொன்ன ஞாபகம் வந்த உடனே சகிச்சுக்குவோங்க அவர்களால் எரிக்கப்பட்ட நம்முடைய வாழ்வு எரிஞ்சு போனதாய் தெரியாது சகித்து கொண்ட அந்த விசுவாசம் அதுக்குள்ளே இருந்து எந்திரிச்சு நமக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கும் நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன் திருப்பி இப்போ சொல்கிறேன் கோச்சிக்காதீங்க அடிக்கடி சொல்கிறாரு ஒரு ஆண் பெண் ரெண்டு பேரும் ஒரு டூ வீலரில் போகிறாங்க ஒரு சின்ன விபத்து ரெண்டு பேர் கீழே விழுந்துட்டாங்க முதல்ல எந்திரிக்கிறது பெண்ணாக தான் இருக்கும் ஏன் தெரியுமா ஆண் எங்கே அடிபட்டுருச்சுன்னு யோசிப்பான் பெண்ணு என் சேலை விளையிடுச்சோ என் சட்ட கிழிஞ்சிருச்சோ சுற்றி இருக்கிறவங்க என்னை பார்த்துருவாங்களோ அப்படின்னு அவன் மானத்தை நினப்பா அடியை நினைக்க மாட்டான் புரியுதா அந்த ரெண்டு பேருக்கு வித்தியாசம் ஸோ கிறிஸ்தவன் உபத்திரங்களும் துன்பங்களும் வேதனைகளும் வரும்பொழுது இப்பொழுது இயேசு பார்க்கிறார் இப்பொழுது அவருடைய வார்த்தை பார்க்கிறது எனக்கு நடந்த இத அந்த புகஞ்சு போன அழிஞ்சு போன ஒண்ணுமில்லாம போன மூணு நாளாய் மூடப்பட்ட சீல் வச்சு ராணுவ காவல் வச்சு அழிஞ்சு போனதுக்குள்ள இருந்தவர் எழுந்து வந்ததை போல அதரிசனமானவர் விரும்புற மாதிரி என் விசுவாச வாழ்க்கையை மாத்தினா வாழ்வும் எழுந்து வெளியே வரும் விசுவாசம் நமக்கு வரும் யோசித்து அதிகாரம் இருபதாம் வசனத்தில் ஈரனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலும் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் இருக்கிறேன் என்றார் அவர் சொன்னார் அதுக்காக போட்டோ வாங்கி வச்சுட்டு அதை கும்பிடு ஒரு சிலுவை வாங்கி கழுத்தில் போட்டுங்க அப்புறம் தான் அவர் கூட இருப்பார் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லுவார் விசுவாசத்தினாலே அந்த விசுவாசம் வேத வசனத்தினாலே வரணும் அப்ப வசனத்தை நிறைய படிச்சு மனசில் வச்சுக்கிட்டா அந்த அதரிசனமானவரை தரிசிக்க வேண்டியதா தரிசனமா வசனம் நமக்கு வெளியே வந்து நம்மளை செயல்பட வைக்கும் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமான தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகித்து விட்டு போனான் இதுதான் விசுவாச வாழ்க்கை எங்கே வாழ முடியாதோ அந்த இடத்தை விட்டு போ அந்த தொழிலை போ அந்த படிப்பை விட்டு போ அப்படிப்பட்ட ஒரு திருமண உறவை ஏற்படுத்தி கொள்ளாதே அப்படிப்பட்ட ஒரு நண்பனை விட்டு விலகி போ அப்படிப்பட்ட ஒரு ஏரியாவை விட்டு வெளியில் போ நம்ம தமிழ் பழமொழி ஒன்று உண்டுங்க கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதுன்னு வாங்க விசுவாச வாழ்க்கை வாழ முடியாத இடத்துல இருக்க வேண்டாங்க அப்படி ஒரு தொழிலே வேணாங்க நமக்கு அதில் கோடிலாம் வந்தாலும் எனக்கு வருகிறதில் நான் இருபது பங்கு தசமபாகத்தை மீறி நான் கத்திரி கொடுத்து விடுகிறேன் நீ வேணாம் உன் குப்பையும் வேணான்றாரு ஆண்டவர் ஒருத்தன் திட்டினார் ஞாபகம்க்கா இருக்கா சொன்னால் ரொம்ப கடினமான வார்த்தையாக இருக்கும் உன் பணம் உன்னோட வீணா போட்டு திட்டுறார் அதெல்லாம் நம்ம வேறு மாதிரிலாம் வாழ்ந்து எதுவும் சம்பாரிச்செல்லாம் அவர் கொடுக்க வேண்டாம் நம் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும் அதில் வர்றதை கொடுத்தாலே கிறிஸ்து நாம மகிமைப்படும் எகிப்தை விட்டு போங்கள் விட்டுவிட வேண்டியவைகளை தயவுசெய்து விட்டு விட்டு போங்க விட்டுட்டு இங்கேயே இருக்காதிங்க ஒரு எந்த இடத்துல இருந்து தப்பு பண்ணோமோ ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி அங்கேயே இருப்போம் அந்த நண்பர்களோடே இருப்போம் அதே தொழில் செய்வோம் அதே வேலை பார்ப்போம் அதே ஏரியாவில் இருப்போம் இப்படி கூட மாற்றி சொல்கிறேன் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் கிறிஸ்தவனை வீடு பார்க்காத சபகோடி வர்ற இடத்துக்கு பக்கத்தில் வீடு பார் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் வேலை பார்க்குற ஆஃபீஸுக்கு பக்கத்தில் வீடு பார்க்காத சா ஞாயிற்றுக்கிழமை தொழுகைக்கும் பைபிள் அடைக்கும் போகிறதுக்கு வசதி இருக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு பக்கத்தில் வீடைப்பார் நீ உன் திறமையெல்லாம் பயன்படுத்தி தொழில் செஞ்சு நிறைய சம்பாரிச்சு நிறைய காணிக்க போடணும்னு நினைக்காத உன் தொழிலின் மூலமாக அந்த தொழிலின் திறமையின் மூலமாக தேவனுக்கு மகிமை வரணும் அப்படின்ற மாதிரி யோசித்து பாருங்க எபேசிய அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்கணமும் உங்களை விட்டு நீங்க கிடவுது அண்டர்லைன் பண்ணுங்க வெளியே விட வேண்டியதை இப்போ சொன்னேன் விசுவாசம் உள்ளே வேலை செய்யும்ல அப்போ விசுவாசம் உள்ள வேலை செய்யணும்னா உள்ளே இருக்க இதெல்லாம் வெளியில் போகணும் நான் மன்னிச்சிட்டேன் மறக்க முடியாது முடிஞ்சு கதை விசுவாசம் உள்ளே செத்து போயிடும் அதெல்லாம் வேலை பார்க்காது கோபம் கொன்றும் விசுவாசத்தை கோபங்க யேசநாதரை கொன்னுச்சுங்க கோபங்க பவுல் ஸ்தேவான கொள்வதற்கு காரணமாக இருந்தாங்க கோபங்க ஆபையில் கொல்றதுக்கு காரணமாக இருந்துச்சுங்க கோபங்க நிறைய அழிவுக்கு காரணம் ஸோ கோபம் உள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த உள்ள செயல்பட வேண்டிய அந்த விசுவாச செயல்படாம கூக்குரல் மூர்க்கம் தூஷணம் தைரியமா அடுத்தவங்களை பத்தி சொல்றது எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க எபேசியர் அஞ்சு மூனை கவனிப்போம் மேலும் ஏற்றபடி பேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாதையமாகி இவைகளின் பேர் முதலாக சொல்லப்படவும் கூடாது ஆமா மத்தவங்க நம்மளை கிண்டல் எடுப்பாங்க கிருஷ்ணவிங்க ஜோம்மன்ற கூட்டிட்டு பல்ல காமிச்சிட்டு தெரியுவான் ஆட்டம் ஆடிக்கிட்டு திரிவான் டான்ஸ் ஆடிக்கிட்டு திரிவான் உலகம் சொல்லுது யாராவது ஒரு பொம்பளை பிள்ளையோட பேசிட்டு திருவான் யாராவது ஒரு பையனோட பேசிட்டு திரிவாங்க ஒரு ஒழுக்கம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதுக்காக அவங்க சொல்றதெல்லாம் ரைட்டுன்னு நான் சொல்ல வரலங்க பட் சாட்சின்னு ஒன்று இருக்குல்ல அது கெட்டு போகாதபடி நம்மளைய பார்த்துக்கணும் மேலும் பரிசு ஏற்றபடி வசித்தனமும் மற்ற அசுத்தமும் பொருளாசியுமாகி இவைகளின் பேர் முதலாக இவங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது பொருள்னா என்ன அது மேலே ஆசைன்னா என்ன பொருள்னா என்ன அது தேவைன்னா என்ன அதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க இப்படி நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன் இது சரியா என்னென்னு தெரில யோசித்து பாருங்க சரியாக இருந்தால் பயன்படுத்திக்கோங்க ஒரு பொருள் வாங்கணும் இருக்கா ஒன்றரை வருஷம் ஆச்சு இப்போ அதை யூஸ் பண்ணி எதுக்கு வாங்கணும் இப்போ விளங்குதா அதுக்காக கம்பளி வாங்கினா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி இல்லைன்னு நான் ஏற்படுத்தலை அவங்க வீட்டில் இருக்க நம்மளும் வாங்கி வச்சுக்குவோம் சும்மா இருக்க மாட்டாமல் தேவைன்னு வாங்கிடுவோம் நம்மள நிறைய பேர் பொருளாசையில் ஒரு ரொம்ப ஜாலியாக இருப்போம் எப்படின்னு சொல்லவா ஒரு ஷாப்பிங் மால் உடுறதில்ல எல்லா ஷாப்பிங் மாலுக்கும் போயிட வேண்டியது எல்லா டிஸ்கவுண்ட் சேல்ஸுக்கும் போயிட வேண்டியது எதையாவது ஒன்று வாங்கிட்டு வந்துட வேண்டியது அது அந்த மாதக்கடைசியில் துண்டு விழுக வேண்டியது இப்படி சொன்னால் உங்களுக்கெல்லாம் கோவரமாக என்னென்னு தெரில மொபைல் ஃபோனில் இந்த ஃப்ளிப்கார்ட்டையும் அமேசானையும் டவுன்லோடு பண்ணி வச்சுக்க வேண்டியது பேனாவுக்கு கூட ஆர்டர் போட வேண்டியது அந்த வாங்கின பேனா எங்கே போகணும்னு தெரியாது பையனுக்கு வாங்கி கொடுக்குறேன் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறேன்னு வேண்டியது அது வாங்க கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகி போயிடும் ஒன்றுத்துக்கு பயன்படாது பெருமை வீண் பெருமை வெட்டி பெருமை இதுக்கு பேர்லாம் பொருளாசை என்ன நிறையா இருக்குது பொருளாசையை சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் பாருங்கள் பொருளாசையில் ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன் இது நீங்கள் இத்தனை நாள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னென்னு தெரில உங்கள் மொத்தம் சம்பளம் இருக்குல்ல அதை வாங்கி தேவனுக்கு எவ்வளோ கொடுத்தீங்கன்னு கேள்வி கேட்கல தேவனுக்கு கொடுத்தது போக மீதி செலவழிச்சோம்ல அந்த லிஸ்ட்டை தேவன்கிட்ட கொடுங்க ஏன்னா எல்லாம் கத்துகிற இடத்துலேருந்து வந்தது ஒத்துக்கிறோம்ல அந்த லிஸ்ட்டை கற்றுட்டு கொடுத்தா சரின்னு சொல்லுவாரான்னு பாரு ஒவ்வொரு ரூம்லையும் ஒரு ஃபேன் ஓடும் நான் பேசுகிறது புரியுதா தேவையில்லாமல் எலக்ட்ரிக் பில் கட்டுறது அனுபவிப்போம் எல்லாரும் அனுபவிக்க வேண்டாம்னு சொல்ல அவரை அனுபவிக்கிறதா எல்லாம் கொடுத்தா எல்லாத்தையும் படைச்சிட்டு அனுபவின்னாரு போய் ஹோட்டலில் போய் உட்காந்து ஆளுக்கு ஒன்று ஆர்டர் வாங்குறது அதை வாங்கி ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு பெருமைக்கு அப்படியே தூய் போட்டு வந்துடுறது யார் வீட்டு காசை யார் வீணாக்கிறது நான் சம்பாதிக்கிறேன்ற எண்ணமாயன் நமக்கு ஸோ பொருளாசை பற்றிய சிந்தனையில் கவனமாக இருப்போம் அன்பானவர்களே இனி நாளின் செய்தியை கேட்டிருப்பீர்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி இக்கேள்விக்கான பதிலை தபால் மூலமாகவோ தொலைபேசியின் வாயிலாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவந்தாமே வேதம் கற்றுக் கொடுக்கிற விசுவாசத்தை நாம் கற்று அப்படிப்பட்ட விசுவாசத்தில் வளர எல்லாவித ஞானத்தையும் வளத்தையும் கிருபையும் நமக்கு வராக தந்தல்வாராக உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு